தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை விழாவை உற்சாகமாக கொண்டாடும் மக்கள். தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் சிறப்பு வழிபாடு. ஆயுத பூஜையை முன்னிட்டு பூ, பழம் மற்றும் பூஜை பொருட்கள் வாங்க சந்தைகளில் குவிந்த மக்கள். பூக்கள் விலை உயர்ந்து விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் பயனின்றி கடலுக்கு செல்வதாக புகார். கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நீர்நிலைகள் நிரம்பாத நிலையில் உபரி நீர் கடலுக்கு செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி. ஓமலூர் பகுதிகளில் மஞ்சள் வாழையில் இலைக்கருகள் நோய் தாக்கம். வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த கோரிக்கை. தக்காளி விளைச்சல் குறைவால் தொடர்ந்து விலை உயர்வு. கிலோ 100 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தகவல். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தேர்தல் நன்னடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும். அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில தேர்தல் ஆணையரிடம் மனு. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று G20 மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தெற்கு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நடுவே நடைபெற்ற மோதலில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்தியாவில் வரும் திங்கட்கிழமை முதல் 100% பயணிகளுடன் உள்நாட்டு விமானங்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது வரை மாநிலங்களில் மொத்தம் 8.43 கோடி கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மூச்சுத்திணறல் நெஞ்செரிச்சல் ஏற்பட்டதையடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்றால் வறுமைக்கு 10 கோடி பேர் தள்ளப்பட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வேதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணம் அலிசாலில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயால் 13,400 ஏக்கர் காடுகள் எரிந்தன. இதனால் தெற்கு சாண்டா பார்பரா கவுண்டி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்துள்ளது. தலிபான்களின் ஆட்சி நடைபெறும் ஆப்கானிஸ்தானில் நிதி நிலைத்தன்மையை தக்க வைக்க G20 நாடுகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. நேபாளத்தின் லும்பினி மாகாணம் பாங்கி மாவட்டத்திலிருந்து முகு மாவட்டத்திற்கு 45 பயணிகளுடன் சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்காக நவம்பர் மாதம் முதல் எல்லைகள் திறக்கப்படுவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வான ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுவது வழக்கமான நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கும் தொழில் வளம் பெருக, தொழில் கருவிகளையும் இயந்திரங்களையும் தூய்மைப்படுத்தி வீடுகளிலேயே வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதேபோல மாணவ மாணவிகள் தங்களது கல்வி சிறக்க வேண்டி
நோட்டு புத்தகங்களை வைத்து சரஸ்வதியை வழிபடுகின்றனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்கள் மற்றும் பழங்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆயுத பூஜையொட்டி கரூர் காமராஜ் தினசரி மார்க்கெட்டில் வாழை இலை பொறி கடலை மற்றும் பழங்கள் வாங்க மக்கள் குவிந்தனர். ரயில் நிலையம் அருகிலுள்ள பூச்சந்தையில் பூக்களின் வரத்து குறைவாக இருந்ததால் விலை கணிசமாக உயர்ந்திருந்தது. இதேபோல் ஓசூர் மலர் விற்பனை சந்தையிலும் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்தது. குறிப்பாக ரோஜா 150 முதல் 200 ரூபாய் வரையும் கனகாம்பரம் 1600 ரூபாய்க்கும் மல்லி 1200 ரூபாய்க்கும் சாமந்தி 100 முதல் 250 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இதனால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னலாடை நகரமான திருப்பூரிலும் பூக்களின் விலை உயர்ந்தே காணப்பட்டது. அதன்படி அரளிப்பூ கிலோ 300 முதல் 500 ரூபாய்க்கும் செவ்வந்தி 160 முதல் 320 ரூபாய்க்கும் சம்பங்கி 240 முதல் 320 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இதனால் அரிசி கடை வீதி பூ மார்க்கெட் சாலை பேருந்து நிலையம் பகுதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் அந்தமான் மற்றும் அதனையொட்டிய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகம் மூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. மேலும் மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதை அடுத்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. மழை நின்ற சில நிமிடத்தில் வானத்தை வானவில் அலங்கரித்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான களவாய், இல்லோடு, வளத்தி, மேல்மலையனூர், ஆலம்பூண்டி, ஆனந்தபுரம், நாட்டார்மங்கலம் ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக தொடர்ந்து பலத்த மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற 9 மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்ட ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 140 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் இடங்களில் திமுக கூட்டணி 138 இடங்களிலும் அதிமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மொத்தமுள்ள 1381 ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் இடங்களில் திமுக கூட்டணி 1009 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 215 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பாமக 47 இடங்களிலும், அமமுக 5 இடத்திலும், தேமுதிக 1 இடத்திலும், சுயேச்சை உள்ளிட்ட பிற கட்சிகள் 95 இடங்களை கைப்பற்றியுள்ளன. புதுச்சேரி உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மேலும் 4 மாதம் அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் புதுவை மாநில தேர்தல் ஆணையம் மனு அளித்துள்ளது. இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவில்லை என கூறி உள்ளாட்சித் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் புதுச்சேரி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தேர்தல் நன்னடத்தை விதிகளை தளர்த்து கோரி அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில தேர்தல் ஆணையரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெறவிருந்த உள்ளாட்சித் தேர்தல் பல குளறுபடிகள் காரணமாக 21ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டாலும் நடத்தை விதிகள் தொடர்ந்து அமலில் உள்ளதால் அதனை தளர்த்த கோரி புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளனர். சி
சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றிலிருந்து கடலுக்கு 1100 கன அடி உபரி நீர் செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் ஆதனூர் குமாரமங்கலம் கதவணை திட்டப் பணிகள் தாமதமானதால் சாதாரண மழைக்கே 1100 கன அடி நீர் கடலுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் கொள்ளிடம் வழியே கடலில் கலக்கும் உபரி நீரை சேமித்தால் இரு மாவட்டங்களைச் சேர்ந்த 40,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறலாம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வரும் காலங்களிலாவது உபரி நீரை சேமிக்க விரைந்து கதவணை பணிகளை முடிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை 14 மற்றும் 15 தேதி அரசு விடுமுறை வழங்கப்படும் நிலையில் சனிக்கிழமை சேர்த்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க ஆசிரியர் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அரசு கோரிக்கையை ஏற்று 16 தேதி அதாவது சனிக்கிழமை விடுமுறை வழங்கியுள்ளது. இந்நிலையில் பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கும் வரும் அரசு விடுமுறை நாளான வியாழன் வெள்ளி சேர்த்து சனிக்கிழமை விடுமுறை அறிவித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் உள்ள நகைகளை உருக்கி தங்கக்கட்டிகளாக மாற்றும் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோவில் நகைகளை உருக்கி தங்கக்கட்டிகளாக மாற்றி வங்கியில் முதலீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான பணிகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி கோவிலில் இன்று தொடங்கப்பட்ட தங்கத்தை உருக்கும் திட்டத்தின் மூலம் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 28 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மாலா மற்றும் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி முன்னிலையில் தரம் பிரித்து எடை போடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நகை மதிப்பீட்டாளர்களை கொண்டு நகையின் தரம் மதிப்பிடப்பட்டு கட்டிகளாக மாற்ற மும்பைக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. நவராத்திரி விழாவை சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். பலர் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் வசிக்கும் கிருத்திகா தியாகராஜன் மற்றும் மீனா சந்திரன் ஆகியோரின் சௌந்தர்ய லஹாரின் இசையுடன் கூடிய கொலு உங்களுக்காக. கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 70 யானைகள் ஜவலகிரி வனப்பகுதியில் 2 குழுக்களாக தஞ்சமடைந்துள்ளன. கர்நாடக மாநிலம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் 100 மேற்பட்ட யானைகள் ஒசூர் வனசரக பகுதிக்கு இடம்பெயர்வது வழக்கம். இந்த ஆண்டுக்கான இடம்பெயர்வு கடந்த சில நாட்களுக்கு முன் துவங்கியது. இந்நிலையில் கர்நாடகாவிலிருந்து இடம்பெயர்ந்த 70 மேற்பட்ட யானைகள் ஜவலகிரி வனசரகத்தில் தற்போது தஞ்சமடைந்தன. வனத்தையொட்டிய கிராமங்களில் ராகி பயிர் அதிகளவில் சாகுபடி செய்துள்ளதால் யானைகளால் அவை சேதமாக அதிக வாய்ப்பு உள்ளது. இதனால் தேன்கனிக்கோட்டை வனசரகத்திற்கு யானைகளை இடம்பெயர விடாமல் மீண்டும் கர்நாடகாவிற்கு விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு தனியார் பள்ளி வளாகத்தில் புத்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் காமாட்சி கணேசன் தொடங்கி வைத்தார். நேற்று தொடங்கி 10 நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் பிரதீப்குமார் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருபுவனம் பட்டுப்புடவைக்கு புவிசார் குறியீடு வழங்கியதை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பாக சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. திருபுவனம் பட்டுப்புடவை பாரம்பரியமாக சோழ மன்னர்கள் காலத்தில் இருந்து கலை நயத்துடன் அழகுற கைத்தறியால் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியன், மயிலாடுதுறை MP ராமலிங்கம் உள்ளிட்டோர் அஞ்சல் உரையை வெளியிட்டனர். தேனி கோஆப்டெக்ஸில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். கைத்தறி ரகங்கள் விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில்
30% சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது. தேனி விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு 66,70,000 ரூபாய்க்கு தீபாவளி விற்பனை நடைபெற்றது. இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை இலக்காக 1,50,00,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆட்சியர் தொடங்கி வைத்த சிறப்பு தள்ளுபடி விற்பனை நிகழ்ச்சியில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் மோகன்குமார், தணிக்கை மேலாளர் நாகராஜன், மேலாளர்கள் ஞானப்பிரகாசம், கார்த்திக் ஆகியோர் பங்கேற்றனர். ஈரோட்டில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் தொடர் வாகன விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி சாலையிலிருந்து சக்தி சாலையை இணைக்கும் பகுதியாக வீரபத்ர வீதி அமைந்துள்ளது. 24 மணி நேரமும் போக்குவரத்து மிகுந்து காணப்படும் சாலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை பணிக்காக குழிகள் தோண்டப்பட்டு மூடப்பட்டது. ஆனால் குழிகள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதோடு மழை பெய்யும் சமயங்களில் சாலை முழுவதும் சேதம் சகதியுமாக மாறிவிடுகிறது. இதனால் அப்பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சாலையை உடனடியாக செப்பனிட்டு தர வேண்டும் என அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 600 மெகாவாட் மற்றும் தலா 210 மெகாவாட் வீதம் 4 அலகுகள் மூலம் 840 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய மற்றொரு அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது. இதன் மூலம் நாளொன்றுக்கு 1,440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் பாசன குடியிருப்புகள், சிறு குறு வணிக நிறுவனங்களின் மின் பயன்பாடு கணிசமாக குறைந்தது. இதன் காரணமாக அனல் மின் நிலையத்தில் 750 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மழை குறைந்து மீண்டும் மின் பயன்பாடு அதிகரிக்கும் பட்சத்தில் நிறுத்தப்பட்ட 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை, மஞ்சள் ஆகியவற்றில் இலைக்கருகள் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் மஞ்சள் மற்றும் வாழை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மஞ்சள் மற்றும் வாழையில் இலைக்கருகள் மற்றும் வேரழுகள் நோய்களின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் பயிர்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டு வாழை குலைகள் சிறுத்து காய்கள் பெருகவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் குலைகளை அறுவடை செய்து ஆயுத பூஜைக்கு விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டுள்ள தோட்டங்களை ஆய்வு செய்து பயிர்களை பாதுகாக்க உரிய ஆலோசனைகள் வழங்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் இன்னும் ஓரிரு நாட்களில் தக்காளி விலை 100 ரூபாயை தொடும் என விவசாயிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருச்சி காந்தி மார்க்கெட்டிற்கு மகாராஷ்டிரா, ஆந்திராவிலிருந்து தக்காளி வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் பெய்து வரும் மழை காரணமாக தற்போது ஆந்திராவில் இருந்து மட்டுமே வருகிறது. இதனால் தக்காளி கிலோ 1க்கு 55 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது பங்களாதேஷ் வியாபாரிகள் அதிக விலைக்கு வாங்கி வருவதால் கிலோ 100 ரூபாய் வரை விற்பனை ஆகலாம் என திருச்சி காந்தி மார்க்கெட் தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்க செயலாளர் கந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் வெங்காயம் கிலோ 20 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை விற்பனையாகி வரும் நிலையில் தீபாவளி நேரத்தில் இன்னும் 10 ரூபாய் வரை விலை உயரும் என வெங்காய மண்டி செயலாளர் ரங்கராஜ் தெரிவித்துள்ளார். எப்பவுமே ஆடி மாசத்திலிருந்து ஆவணி புரட்டாசியில் வந்து தமிழ்நாட்டு தக்காளி அதிக வரவுல இருக்கும். கடந்த 9 மாசமாக தக்காளியோட விலை வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு கூட விவசாயினால் விவசாய பொருள் விற்க முடியலங்கிற ஒரே காரணத்தினால எல்லா பேரும் செடியை அழிச்சிட்டாங்கம்மா. அதுதான் காரணம் இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இந்த எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு தட்டுப்பாடு நடக்கும்போது நமக்கு ஆந்திராலையும் கர்நாடகாவிலேருந்து தக்காளி அதிக அளவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த தட்சமே என்னன்னா மகாராஷ்டிராலேயும் ஒரிசாவில் ஃபுல்லாக அடித்த மழையில் அங்கே ஃபுல்லாக தக்காளி காலியானனால ஆந்திராவில் அனைத்து தக்காளியும் கல்கத்தாவிலேருந்து டெல்லி வரையிலிருந்து பங்களாதேஷ் வரையும் போகுது. அதனால தான் இவ்வளோ ஒரு அதிக விலையேற்றம். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நவராத்திரி திருவிழாவில் கொலு மண்டபத்திலிருந்து மகிஷாசுரவர்த்தினி அலங்காரத்தில் மீனாட்சியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அம்மனுக்கு நவரத்தின மணிமகுடம், வைர தங்க நகைகள் அணிவிக்கப்பட்டு சிம்ம வாகனத்தோடு 8 கைகளில் வாள், சங்கு, சக்கரம், வில், அம்பு, கதை, திருசூலம் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தியபடி மாடு உருவம் கொண்ட மகிஷாசுரனை வதம் செய்யும் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்வளித்தார். இதில் திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர்.
ராணிப்பேட்டையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பணியாற்றிய அரசு ஊழியர்களுடன் சரிசமமாக அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் உணவு அருந்தினார். ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணும் பணி 2 நாட்களாக நடைபெற்றது. இந்நிலையில் முதல் நாள் வாக்கு எண்ணிக்கையின்போது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் பணியில் இருந்த ஊழியர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படவில்லை என புகார் எழுந்தது. இந்நிலையில் இரவு அந்த மையத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் ஊழியர்களுடன் சரிசமமாக உணவு அருந்தியது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. தஞ்சை நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு சார்பில் தலைக்கவசம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவில் முன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளி பிரியா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அறிவுரை வழங்கி இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். விபத்துகளில் உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்க அனைவரும் தலைக்கவசம் மற்றும் கண்டிப்பாக காரில் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி யமதர்மன் வேடமணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மதுரை மகால் பகுதியில் உள்ள மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான சிங்காரத்தோப்பு பள்ளியில் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்து மறைந்த விஞ்ஞானி அப்துல் கலாமின் பிறந்தநாள் அக்டோபர் 15 கொண்டாடப்படவுள்ளது. கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு சிங்காரத்தோப்பு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்துல் கலாமை போல் வேடமணிந்த மாணவர்கள் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து அறிவியல் அறிஞர் அப்துல் கலாமின் சாதனைகள் குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அக்னி ஏவுகணையின் மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டன. பின்பு வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மர் கோவில் உண்டியல்கள் எண்ணப்பட்டதில் 30,94,000 ரூபாய் பணம், 15 கிராம் தங்கம் மற்றும் 100 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளது. இக்கோவில்களில் உள்ள 10க்கும் மேற்பட்ட உண்டியல்கள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை திறந்து எண்ணப்படுவது வழக்கம். இது கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இது குறைவான தொகை என்றும் கோவில்கள் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடப்பட்டுள்ளதால் உண்டியல் வருவாய் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரணி அருகே உள்ள செண்பகத்தோப்பு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 1000 கனஅடி நீரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் திறந்து வைத்தார். தொடர் மழையால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த படவேடு செண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் அணையின் முழு கொள்ளளவான 64 அடியில் தற்பொழுது 57 அடி வரை நீர் தேங்கியுள்ளது. இதனையடுத்து கலசப்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் செண்பகத்தோப்பு அணையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். 20 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விருத்தாசலம் கடைவீதியில் மழைநீரும் கழிவுநீரும் சாலையில் தேங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கடைவீதி பகுதியில் மழை பெய்த நிலையில் கழிவுநீர் வாய்க்காலை முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடிய வழியில்லாமல் மழைநீர் மற்றும் கழிவுநீர் சாலையில் குளம் போல் தேங்கி நிற்பதாக அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விருத்தாசலம் நகராட்சி கழிவுநீர் வாய்க்காலை முறையாக தூர்வாரி சாலையில் நீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை கபாலீஸ்வரி அம்மன் கோவில் சார்பில் உலக நன்மை வேண்டி 508 விளக்கு பூஜை நடைபெற்றது. மதுரை மாடக்குளம் கிராமத்தில் 119வது நவராத்திரி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கு உள்ள பழமையான கபாலீஸ்வரி அம்மன் கோவில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் அருகே உள்ள திறந்தவெளி மைதானத்தில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் கொரோனா தொற்று நீங்கி அனைவரும் நலமுடன் வாழ வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு 508 எண்ணிக்கையிலான விளக்குகளை பெண்கள் வைத்து விளக்கு பூஜை செய்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறும் விழா என்பதால் ஏராளமான பெண்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். பின்னர் கபாலீஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் காவல் நிலைய வளாகத்தில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அங்கு உள்ள தேசிய கொடி ஏற்றும் கொடிக்கம்ப மேடையில் ஏறி நின்று தான் கொண்டு வந்த கற்பூரத்தை ஏற்றி வழிபட்டார். இதையடுத்து அங்கு வந்த காவலர்கள் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் ராயப்பன்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆனைமலையான்பட்டி கிராமத்தில் வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அபிமன்யு என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சர்வதேச பேரிடர் குறைப்பு தினம் மற்றும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் விதமாக கடலூர் காவல்துறையும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையும் இணைந்து புயல், வெள்ளம், மழை ஆகிய பேரிடர் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய நவீன உபகரணங்கள் குறித்த கண்காட்சி நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள சிப்காட்டில் எலக்ட்ரிக் இருசக்கர வாகன உற்பத்தி நிறுவனமான ஓலாவில் ஆள் சேர்ப்பு முகாம் நடைபெறுவதை அறிந்த 1000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடியதால் தற்காலிகமாக ஆள் சேர்ப்பு பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் உரிய ஆவணங்களின்றி வாடகைக்கு இயக்கப்பட்டு வந்த காரினை கார் ஓட்டுநர் சங்கத்தினர் பிடித்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கார் எஃப்சி, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் உரிய ஆவணங்கள் இன்றி வாகனங்கள் இயக்கப்படுவது கண்டறியப்பட்டால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் மேற்கு கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆதிக்க ஜாதியினர் ஆக்கிரமித்து விட்டதாக கூறி அந்த கிராமத்தைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் முன்வைத்துள்ளனர். உடனடியாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டு அதில் அரசு சமுதாய கூடம் கட்டித் தருவதோடு ஆக்கிரமிப்பாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட பல்லேபாளையம், இலுப்பநத்தம் ஆகிய ஊராட்சிகளில் 3800 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பேட்டை அமைக்க விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 6 ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த ஆத்திப்பட்டி ஊராட்சி சார்பில் 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களும் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து ஆயுத பூஜை விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். பூஜையின் முடிவில் பணியாளர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஊராட்சி மன்ற தலைவர், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த ஏ சித்தூர் கிராமத்தில் உள்ள நல்லூர் வட்டார ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் விவசாயிகளுக்கு விதை உளுந்து சரியான முறையில் வழங்குவதில்லை என்றும் விவசாயிகளை அலைக்கழிப்பதாகவும் சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு அதிகாரிகள் வருவதில்லை என கூறி விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த மேச்சேரி பேரூராட்சியில் கடந்த 2015 நிதியாண்டில் பொது சுகாதார வளாகம் நிறுவப்பட்டது. ஆனால் இந்த பொது சுகாதார வளாகம் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்காததால் தற்போது புதர் மண்டி விஷ ஜந்துக்களின் வசிப்பிடமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கருப்பம்புளம் ஞானாம்பிகா உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் வட்ட சட்ட பணிக்குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இதில் குழந்தைகளின் பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள், சிவில் வழக்குகள், குடும்ப வழக்குகள், குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு முறை, தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள், வங்கிக் கடன் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வேலகவுண்டனூர் தனியார் பள்ளியில் சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பெண்கள் சட்ட விழிப்புணர்வு முகாமும் நடைபெற்றது. இதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க வேண்டும் என்றும் புகார் அளிப்பவர்களின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று ஓமலூர் நீதிபதி அஷ்பக் அகமது பேசினார். இதனைத் தொடர்ந்து மக்களுக்கான சட்டங்கள் மற்றும் எவ்வாறு சட்ட உதவி பெறலாம் என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை தளிப்பாளையத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் தியாகி மலையாண்டி வேங்கடபதி எத்தலப்பருக்கு சிலை மற்றும் அரங்கம் அமைப்பது தொடர்பாக உடுமலைப்பேட்டை நகராட்சி திருமண மண்டபத்தில் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உடுமலைப்பேட்டை கோட்டாட்சியர், உடுமலைப்பேட்டை வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனா்.